ஏன் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க கூடாது? மக்களோட உரிமைகளை பறிக்கும் அரசாக இருக்கு, மக்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கும் அரசாக இருக்கு, மக்களோட கல்வியை பறிக்கும் அரசாக இருக்கு. இந்த மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி போட்டு மக்களை சுரண்டி கொண்டே இருக்கிறாங்க. நீட்டே எடுத்துக்கங்களேன், சமூக விளிம்பு நிலையில் ஏழை எளிய மக்கள், பட்டியல மக்கள், பிற்படுத்த மக்கள், மருத்துவராகி அழக பார்த்த தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட இங்கே ஐரோப்பிய அளவுக்கு மருத்துவ சேவைகள், மருத்துவ குறியீடுகள் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக அழிக்கிறது தான் நீட். இப்போ அதிமுக அரசு நீட்டுக்காக நாங்கள் வந்து நீட்டை ஒழிப்போம் என்ற கொள்கையை வச்சுக்கிட்டு நீட் கோச்சிங் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து கட்சி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றி மத்திய அரசுக்கு கொடுத்தாங்க. 2 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் நீட்டு பற்றி ஒழிப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இப்போ விவசாய நிலங்களில் கீழே தங்க சுரங்கம், வைர சுரங்கம் இருந்தாலே ரிசர்வ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர்னு இருக்குது. ஆனால் அந்த விவசாய நிலத்தில் எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் கொண்டு வராங்க. ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்லேருந்து நெடுவாசல் போராட்டங்களை பார்த்தோம், கதிராமங்கலம் பார்த்தோம், கெயில் ப்ராஜெக்ட் பார்த்தோம், விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாஜக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடோட வளர்ச்சிக்காக ஒரு மாநிலம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்லனு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாசிச நோக்கோட மக்களுக்கு வெறுப்பாக இருக்கிற அரசு, மக்கள் மீது வெறுப்பாக இருக்கிற அரசோட இவங்க கூட்டணி வச்சு நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு நம்ம வாக்களிக்க முடியும்? புயலப்போ வந்தாங்களா? கஜா புயலப்போ வந்தாங்களா? கிட்ட யோகி புயலப்போ வந்தாங்களா? எத்தனை மீனவர்கள் செத்தாங்க? எத்தனை விவசாயிகள் நிலங்க பறிப்போடுச்சு? எத்தனை விவசாயிகள் செத்தாங்க? அதை பற்றி எந்த வகையான நிதி ஒதுக்கீடு பண்ணல, பிரதமராக வந்து பார்க்காத சூழல், எப்படிங்க அவங்களுக்கு வாக்களிக்க முடியும்? மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கத்துக்கு பேர் போனது தமிழ்நாடு. ஆனால் பிரிவினவாதத்தோட தொடரப்படுறாங்க, வெறுப்பு அரசியலை கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனால் தமிழ்நாட்டில் 55,000 சிறு தொழில் மூடப்பட்டது, 500,000 பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்க, பட்னியாக போகிறாங்க, ஏழ்மைக்கு தள்ளிடுச்சு, நாட்டோட பொருளாதாரம் விழுந்து கிடக்குது. இங்கே வந்து அதிமுக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, மத்தியில் வந்து நரேந்திர மோடி ஆட்சிக்கு நம்ம வந்து வாக்களிக்கணும்னு கூட்டணியோட சேர்க்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு எப்படிங்க வாக்களிக்கிறது? வாக்களிக்கணும், இவங்களுக்கு முடிவு கட்டுற கூட்டணிக்கு அவங்க வாக்களிக்கணும். மத சார்பற்ற குறிக்கோளோட சமூக நீதி பாதுகாக்காக, மாநில உரிமை பாதுகாக்காக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறோம்.